இந்த வீடியோல நம்ம Facebook business pageல வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க Facebook business page ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க ரைட் எ போஸ்ட் அப்படினு இருக்கும். அதாவது பேஜோட ஹோம் பேஜ்ல இங்க ரைட் எ போஸ்ட் னு இருக்கும். இங்க கிளிக் பண்ணீங்கனா கீழே போட்டோ அண்ட் வீடியோ னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோ அப்படி இல்லைனா வீடியோ எது வேணா இதில் ஆட் பண்ணலாம் அப்படி போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி இங்கே உங்களோட வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆனதும் 100% அப்படின்றது காட்டும். இங்கே உங்களோட வீடியோவோட டைட்டில் வெஜிடபிள் நேம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நேம் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டேக். இந்த டேக் அப்படின்றது எதுக்காகனா, நம்ம ஒரு தமிழை பற்றி இப்போ நான் சொல்கிறேன்னா அது ரிலேட்டடாக எனக்கு ஒரு பேஜஸில் நிறைய அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க, அதுவும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டேக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் தமிழ் நான் டைப் பண்ணுறேன். இப்போ அது சம்மந்தமாக இருக்கிற எல்லா பேஜஸும் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ தமிழ்நாடு அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. அதே போல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான குரூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட பேஜஸை கூட நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜஸில் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது நம்மளோட போஸ்ட்டை படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டேக் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் எதனா சின்னதாக இமேஜி மாதிரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். உங்களோட வீடியோவை எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் இப்போ பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு இந்த ஏரியாவில் பப்ளிஷ் ஆகணும். இப்போ நம்ம வெளிநாட்டிலலாம் அனுப்பி இங்கேருந்து அங்கே அனுப்புறதெல்லாம் கஷ்டம் இல்லையா, அதனால் நமக்கு தேவையான ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணும், இந்தியாவா, இந்தியாவில் எந்த இடம், சென்னை இந்தியான்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராடக்ட் எதனா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இது வந்து மெசேஜ் பட்டன். இது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அனுப்புகிற போஸ்ட்டில் கீழே வந்து மெசேஜ் அப்படின்ற ஒரு பட்டன் ஆட் ஆகிருக்கும். அது மூலயமா நம்மளை தொடர்பு கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேக். இதில் நான் எது எடுத்திருக்கேன்னா எஜுகேஷனில் ப்ரீ ஸ்கூல். இந்த மாதிரி உங்களோட டேகை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீ ஸ்கூல் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் டேக் உங்களுக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கோ, அதாவது நீங்கள் பிஸ்னஸ்னா அதை பற்றி கொடுக்கலாம், இல்லை டெக்னாலஜி ரிவ்யூ அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். டேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க சர்ச் பண்ணும்போது நம்மளோட போஸ்ட் அதில் ஆட் ஆகிறதுக்கு இந்த டேக் ரொம்ப முக்கியம். ஸோ டேக் கொடுத்துருங்க. டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இதோட நம்மளது ஓவர் ஆகிடுங்க. அதாவது வீடியோ டீட்டெயில் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு தம்லைன். தம்லைன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே நிறைய போஸ்ட் காட்டும். நம்ம வீடியோவில் இருக்கிற எல்லா போஸ்ட்டும் காட்டும். இதில் எது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அதாவது விசிட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிக் பண்ண உடனே இங்கே மாறிடும். அப்படி இதில் எதுவும் பிடிக்கலைன்னா நீங்களே அதாவது க்ரியேட் பண்ணி நீங்களே தம்லைன் கொடுக்குற மாதிரினா கீழே இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி எந்த இமேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரேம், வீடியோவில் வர ஃப்ரேம் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு சப்டைட்டில் சிசி இதெல்லாம், அதாவது நம்ம இப்போ தமிழில் பேசுகிறோன்னா கீழே வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் சிசி ஓடும், அதாவது கீழே டைட்டில் போகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம ரைட் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே போயிட்டு கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போல். போல்னால் தெரியும், எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்குறது.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நடுவுல கேட்கலாம். இந்த மாதிரி இல்லை இது வாங்குறீங்களா, இந்த ஃபுட்டு வேணுமா, இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் இந்த போல் மூலமா நம்ம கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங், நம்ம வீடியோ எப்படி ஓடுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ட்ராக்கிங் லேபிள் வேணா கொடுத்துட்டு அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்து முடித்தோடனே பப்ளிஷ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதாவது ஷெட்யூல் போடுறீங்களா இல்லை உடனே பப்ளிஷ் பண்ணுறீங்களா, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரீமியர் அப்படின்றது நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ பப்ளிஷ் ஆகும். அந்த மாதிரி வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த வீடியோ அப்படியே டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே போல் தான், நம்மளோட வீடியோவை யாருன்னா எம்பெட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அது ஓகே கொடுத்துக்கோங்க, வேணான்றத ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது எதுக்காகனா, நம்மளோட வீடியோ இப்போ பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் இந்த வீடியோவும் இருந்தால் இதையும் சேர்த்து பார்ப்பாங்க. பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா, இப்போ நம்மளோட வீடியோவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக போஸ்ட்டில் போய் தான் பார்க்க முடியும். நம்ம பேஜில் அப்படி எடுத்த உடனே நம்மளால் பார்க்க முடியாது. இதுவே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக அவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் பேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேஜஸ்ல கூட இந்த போஸ்ட் போய் சேர, அதாவது ஒரு 2-3 பேஜ் வச்சு ரன் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் ஒன்றா போஸ்ட் பண்ணலாம். அந்த பேஜஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கமெண்ட்ஸ் வேணான்னா நம்ம இதை டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், எதெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் கூட இல்லை அப்படின்றது, அதனால தான் அந்த ரெட் கலரில் காட்டுது. எதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோமோ அதெல்லாம் க்ரீன் கலர் டிக் விழும். நம்ம கொடுக்காது இல்லை கம்மியாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெட் கலரில் காட்டும். இப்போ அந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்க. எந்தெந்த இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. மினிமம் 3 நிமிஷமாச்சும் ஒரு வீடியோ இருக்கணும், இல்லைன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. முடிஞ்சதும் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம வீடியோ ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம வீடியோ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே, நம்ம வீடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. கீழே நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எதனா நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா இதில் போயிட்டு எடிட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் பழைய மாதிரியே வரும். இதில் போய் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் இங்கே காட்டலன்னா வீடியோஸில் போயிடுங்க. வீடியோஸில் போயிட்டு நம்ம வீடியோ இருக்கும், இங்கே போயிட்டு வீடியோ லைப்ரரி இதில் போயிட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணலாம். இதில் எல்லா வீடியோவும் இங்கே தான் இருக்கும். இதில் எந்த வீடியோ வேணுமோ செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணலாம். வேணாம் அப்படின்றத இங்கே டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் செலக்ட் ஆகிடும். இங்கே இந்த ஆக்ஷன்ஸில் டெலீட்டுன்னு இருக்குது பாருங்கள், இது இந்த வீடியோ வேணானா டெலீட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணோன்னா இந்த இங்கே டிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இதிலே நம்ம ஸ்டேட்டஸ் கூட காட்டுது வருங்க, எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்றது, எப்போ பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்ற டேட்டும் இதில் இருக்கும்.
Okay friends, in the video, like, share, comment. Thanks for watching.